அண்மையில் பெய்த தொடர்மழை பல வானம் பார்த்த பூமிகளை செழிக்க வைத்துள்ளது. அந்த வகையில் தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது ராமநாதபுரம் மாவட்ட பிரதான கால்வாய்களுக்கும் ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கும் பிரித்துவிடப்பட்டது. நீர் திறப்பு காரணமாக காவனூர், காரக்குடி, துருவலூர் உள்ளிட்ட பல கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். போக்குவரத்தும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தை வடிய வைப்பதற்காக காரக்குடி கழுங்கு வழியாக நாள் ஒன்றுக்கு 3000 கனஅடி தண்ணீர் கடலுக்கு திறந்துவிடப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அனைத்து கண்மாயில் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு சில கண்மாயில் வழியாக வந்து கடலில் வீணாக கலக்கிறத மட்டும் தடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைக்கும் கால்நடை உதவிக்கும் பயன்படுத்தினால் தமிழக அரசுக்கும் பொதுப்பணித்துறை ஏரியர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அனைத்து தன்னார்வலர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ராம்நாட்ல கிழக்கே ஏதோ பூச்சிடுவோம் எல்லாருமே சொல்லுவாங்க. பிரியமாய் தண்ணி வந்துட்டாலே இங்க நீர்மடம் தானா உயர்ந்துடும் அப்படின்னு. அதையும் நீங்க இந்த கம்மாயை ஆழப்படுத்தி இன்னும் தண்ணி தொடர்ந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். போர்க்கால அடிப்படையில் கண்மாயில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு ஒரு போக விளைச்சலை இருபோகமாக மாற்ற வேண்டும் என்பதும் குடிநீர் ஆதாரங்களில் நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ராமநாதபுரம் மக்களின் ஒரே எதிர்பார்ப்பு. கே கே குமார், செய்தியாளர், ராமநாதபுரம். உங்க வீட்டு சுட்டி கவிக்கு பாரதியார் பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? உங்க மொபைல் எடுங்க. மகாகவி பாரதியார் பாடல்கள்ல உங்க குட்டிக்கு பிடிச்ச பாட்டை 6 வரைக்கும் குறையாம பதிவு செஞ்சு ஹேஷ்டாக் News7 தமிழ் சுட்டி கவின்னு டாக் செஞ்சு Facebook, Instagram, Twitterல போஸ்ட் பண்ணுங்க. பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ? உங்க சுட்டி குட்டியோட தமிழ் புலமையை இந்த ஊருக்கு வெளிப்படுத்துங்க. தேர்வாகிற 10 குட்டீஸ்க்கு அழகிய பரிசு காத்துட்டு இருக்கு.